நம்ம இவ்வளோ பூண்டையும் 10 நிமிஷத்துல உரிச்சி எடுத்துட்டோம் எப்படி நம்ம உரிச்சோன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சங்கீதா சமையல் இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு எப்படி ஈஸியா உரிக்கிறது அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து நம்ம இது மாதிரி பூண்டை பல்லு பல்லா உதிர்த்துட்டு இதல வந்து நம்ம நல்லெண்ணெய் தடவி வெயில்ல வெச்சிரணும் இத ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல சூடு ஏறிடணும் பூண்டு சூடு ஏறின அப்புறமா நம்ம இது மாதிரி ஒரு காட்டன் பை எடுத்து காட்டன் பையில வந்து நம்ம பூண்டை போட்டுடணும் இந்த மாதிரி நம்ம பையில போட்டுட்டு இப்போ இத என்ன பண்ணனும் இது மாதிரி அடிக்கணும் இப்படி அடிச்சிட்டு இது மாதிரி கசக்கணும் இது மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி கசக்கணும் கசக்கிட்டு இப்போ பாருங்க எவ்வளவு தோல் தனியா பூண்டு தனியா வந்துருச்சு பாருங்க 1-2 க்கு பல்லு இருக்கு தோல் இருந்தா கூட நம்ம அதை ஈஸியா உரிச்சிட்டா இப்படி நிமிட்டாலே வந்துடும் நம்ம இல்ல நீங்க இந்த மாதிரி இருக்கறத எடுத்துட்டு திரும்பி அது பையில போட்டு ஒரு வாட்டி அடிச்சிங்கனா கூட உங்களுக்கு தோல் மொத்தம் வந்துடும் பாருங்க எவ்வளவு தோல் ஈஸியா வந்துருச்சு பாருங்க உரிக்கிற வேலை நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நிறைய நம்ம செய்ய சொல்ல நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தட்ல செஞ்சோம்னா ஈஸியா இருக்கும் நம்ம திரும்பியோ இது மாதிரி பொரிச்சதெல்லாம் எடுத்துட்டு திரும்பி நம்ம போட்டு திரும்பி அதே மாதிரியே கசக்கி எடுத்துட்டோம் எடுத்துட்டோம்னே எல்லாம் திரும்பி தோல் உரிஞ்சி வந்துருச்சு இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா வந்துருச்சு பாருங்க 1-2 இது மாதிரி இருந்ததுன்னா இப்படி நம்ம நிமிட்டினாலே வந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ரொம்ப நம்ம கஷ்டம்லாம் பட வேணாம் இது மாதிரி எடுத்துக்கலாம் 1-2 இருக்கிறத இப்பாருங்க 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு பூண்டு நல்லா உரிச்சி எடுத்துட்டோம் நம்ம ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வெயிலில் நல்லா வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு இது இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா